கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வேத வகுப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் ஒரு பாடத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் வில்சன் அவர்கள் வந்து ஆரம்ப ஜபத்தில் வழிநடத்துவார். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை எந்நேரமும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கொருவருக்கே சதாகாலம் துதிகன மகிமை ஆவியும் எடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஒரு விசை நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் தயவாக இரக்கமாக மன்னித்து கர்த்தாவே, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அதற்கேற்ற ஞானத்தை தந்து வழிநடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து அந்த வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் திவ்ய பிரசன்னத்தினாலே நிறைத்து உங்களை வழிநடத்துங்க. இவையாவையும் அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு விண்ணப்பத்தை உங்களிடத்தில் எழுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமீன். இந்த வேளையிலும் சத்திய வேத பாடத்தில் வழிநடத்தும்படியாக அன்புக்குரிய சகோதரர் பிரதீப் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த பாகங்கள் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு சரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாகிய தேவனும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் ரெண்டு பேரும் வெவ்வேறு நபர்கள், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிதாகிய தேவன் சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படைந்திருப்பார் என்ற காரியங்களை குறித்து கூட டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இல்லையா. இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பாகத்துக்குள்ளாக என்ன பண்ண போகிறோம்னா, கடந்து போக போகிறோம். அனைவரும் பொறுமையாக இந்த காணொலியை கேட்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா, வேதத்தில் எடுக்க போகிறோம். நம்முடைய ஜீவனுக்குரிய காரியங்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழும் விரும்புகிறாரோ அதற்கான முக்கியமான ஒரு பாடமாக இந்த ஒரு பாடம் அமையும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன வேண்டுகோள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தலைப்பை வந்து வேதத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த தலைப்பை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த தலைப்புக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய அந்த உண்மை இருக்கு இல்லையா, அது நீங்கள் முழுசாக வந்து மூன்று பாகங்கள் வெளியே வரும். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா கேளுங்க. அந்த தலைப்பில் உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய வந்து நன்மைகள் கிடைக்கும், நிறைய கோபங்கள் வரும், நிறைய வெறுப்பு வரும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கடைசி காலத்தில் இப்போலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் கூட நிறைய வரலாம். இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாகவே என்ன பண்ணுறேன்னா, உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் சொல்லி பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நம்முடைய வேதத்தை நம்முடைய ஆண்டவர் வந்து அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாக எழுதும்போது, ஆதி காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எழுதின ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பலகீனங்கள், அவங்களுடைய தவறுகள் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நாம் தெள்ள தெளிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைகள். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தேவனா அல்லது கடவுளா அப்படின்றதா பாடத்தினுடைய ஒரு தலைப்பு. அப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஆவியானவர் வந்து ஒரு தேவன், ஒரு ஆள் தத்துவம் உள்ள கடவுள் அப்படின்றது ஒட்டுமொத்த உலகமே கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உண்மைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனாலும் அந்த விஷயத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உண்மைகள் எப்படி இருக்குது? அப்போ உலகத்துக்குள்ள கிறிஸ்தவ பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வேதத்தை சார்ந்திருக்கிறதா, வேதத்தால் உறுதிப்பட்டிருக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணணும்னா, நம்ம கண்டுபிடிக்கணும்னு சரி பார்க்குறோம் சரிங்களா. இதை ஏன் கண்டுபிடிக்கணும், எங்களுக்கு தான் கடவுளை பற்றி தெரியுமே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் வரலாம். எல்லா எண்ணத்தையும் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு உண்மையை ஒரு கணம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல ஒரே ஒரு லைனை மட்டும் நான் உங்ககிட்ட கிளியர் பண்ண விரும்புகிறேன். சில பேர் எப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய கடைசி காலத்தில் அந்த கிறிஸ்து வந்து அநேகரை வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில வந்து நம்பிக்கைகளை உறுதியாக அநேகர் பற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ அதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறார் வேதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் படிக்கலாமா, 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனம். 1 யோவான்
இரண்டாம் அதிகாரம் 18 வசனம், பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாத்தீங்களா, இந்த உண்மையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தெளிவை வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்ன தெளிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது. யோவான் எழுதினார். அப்போ யோவான் எப்போ எழுதினார்னா, ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அப்போ இந்த பாடம் வந்து 30 நிமிடம் தான், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்ப என்ன எழுதினா சொல்லி பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்பொழுது நவ் தேர் ஆர் மெனி ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்தி கிறிஸ்து ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. இனிமே வந்துதான் இந்த உலகத்தை ஏமாத்தணும் அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் வஞ்சகமான உபதேசத்தின் மூலமாக. அதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் இன்னும் செழிப்பு ஆகல, அது உண்மை செழிப்பாகி கொண்டிருக்கிறான். அதுதான் ப்ராசஸ். அதனால் நம்ம மைண்டில் வந்து தவறான எண்ணங்களோ சந்தேகங்களோ பயங்களோ தேவையில்லை. விசுவாசிக்கிறவன் பதிரான். அப்போ இந்த பாடத்தை நான் ஏன் கேட்கணும்னு கூட சில எண்ணங்கள் வரணும் இல்லையா. அப்படி வரும்போது அப்போஸ்தலன் பவுல் ஒரு அருமையான பதிலை சொல்கிறார் நம்மக்கிட்ட இல்லையா. யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு அறிவு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து படிச்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம், புரிஞ்சிக்க போகிறோம் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 8:5-7 படிங்க. 1 கொரிந்தியர் 8:5 முதல், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. பாத்தீங்களா, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயத்தை இங்கே ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஆராய்ச்சி பார்க்குறோம் இல்லையா. அப்போ மேலே சொல்லப்பட்ட 2 வசனங்கள், அந்த 5 வசனம் 6 வசனத்துக்கான என்ன உண்மைன்றதை நம்ம பின்னாடி கவனிச்சிக்கலாம். இப்போ எல்லாருக்கிட்டும் இல்லாத ஒரு அறிவு குறித்து பேசியிருக்கான்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்போ இன்றைக்கான பாடத்துக்குள்ள நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ள இறங்கிடலாம், டைரெக்டாக உள்ள போயிடலாம் இல்லையா. பாடத்தோட தலைப்பு என்ன? ஆவியானவர் தேவனா கடவுளா, இதுதான் பாடம். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன், நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பாடத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆவியானவர் கடவுளா இல்லை தேவனான ஒரு கேள்வி வரும்போது, இதில் எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணங்கள் இருக்கா, ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்குதா, ஒரே மாதிரி நம்பிக்கைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப வாஞ்சையாக ஆவலாக தேடுறாங்க. எங்களுக்கு வந்து ஆவியானுடைய அனுகிரகம் கிடைக்காதா, வரங்கள் கிடைக்காதா, எங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய ஜபம் பண்ணுறாங்க, நிறைய பக்தி விருத்திக்கான காரியங்களில் ஈடுபடுறாங்க. ஆனாலும் அந்த வரங்கள் அவங்களுக்கு கிடைக்கப்படல என்று அநேகர் ஆதங்கப்படுறாங்க. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஆவி வந்து இறங்கின உடனே அவங்களுக்கு தெரியாமே நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, பழகிறாங்க, இப்படி எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஆவியானவர் குறித்து என்ன சொல்லுது வேதம் அப்படின்ற உண்மைகள் நமக்கு தேவைப்படுது இந்த இடத்துல. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சுவாங்க. அப்போ ஆவியானவர் தேவனா கடவுளா ஆள் தத்துவம் உள்ளவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நம்முடைய வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயத்த வரைக்கும் 2 வார்த்தைகளை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த வார்த்தைகள்? ஆவியானவர் அப்படின்ற வார்த்தைகள் அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த ஆவியானவர் அடையாளப்படுத்தக்கூடிய ஆவி, பரிசுத்த ஆவின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவின்னு வரும்போது உள்ள என்ன கிடையாது? ஆள் தத்துவம் இல்லை. ஆவியானவர் வரும்போது ஆள் தத்துவம் இருக்குது. அப்போ இது வல்லமையா அல்லது கடவுளா? புரியுதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வல்லமையா அல்லது தேவனா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளயும் இருந்தாலும், அநேகருடைய இருதயங்கள் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கான முயற்சிக்குள்ள போக மாட்டுது. காரணம் என்ன? பயம். என்ன பயம் பாருங்க, மத்தேயுல 12:32. மத்தேயு 12:32, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா, இந்த மாதிரி வசனங்கள் இருக்கிறதுனால
சில பேர் தடுமாறுறாங்க, சில பேர் அந்த அந்த நம்பிக்கைக்குள்ள கடந்து போக விரும்பல. ஒரு கண்மூடித்தனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினால் அது மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கம் எழுதிட்டார் வசனத்துல இல்லையா. அப்படின்னா இந்த வேத வாக்கியில கொடுத்தது யார் நமக்கு? பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16 படிங்க. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவினால கொடுக்கப்பட்ட இந்த சத்தியங்களை, இந்த உண்மைகளை இப்ப நம்ம நிதானிக்க போறோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியா அல்லது ஆவியானவரா அப்படின்னு தெரியணும். ஆவின்னு வந்து உறுதியான நம்பிக்கை ஆண்டர் முன்னாடி வச்சுட்டாரு அப்படின்னா ஆவியானவர் சொல்லக்கூடிய ஆள் தத்துவம் இல்லாம போயிடும். ஆனா ஆவியான சொல்லக்கூடிய ஆள் தத்துவம் இருக்குன்றதா அநேகரோட நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கையை நானும் உடைக்க விரும்பல, ஆனா வேதம் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? நம்முடைய ஆண்டவர் ஆள் தத்துவம் உள்ள அந்த ஆவியான சொல்லக்கூடிய தேவனை, கடவுளை எப்படி வந்து நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார், உறுதிப்படுத்திருக்கிறார் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நம்பிக்கைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்கலாம், என்ன கேட்க போறோம்? ஆவியானவர் ஆள் தத்துவமுள்ள தேவனா அல்லது வல்லமையா அப்படின்னு கேட்க போறோம். ஏன் கேட்கணும் அப்படின்னா, அநேக இடங்கள்ல பரிசுத்த ஆவின் எழுதப்பட்டிருக்குது, அநேக இடங்கள்ல ஆவியானவர் எழுதப்பட்டிருக்குது. இது ரெண்டுத்துல எது ரைட்டுன்னு சொல்லி நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டங்கள், உண்மைகள் நமக்கு தெரிஞ்சு அவர் உலகத்தை ஜெயிச்ச மாதிரியே நாமளும் ஜெயிக்க முடியும். அப்ப இதுதான் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமான ஒரு முக்கியமான வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ படிச்சவங்கிட்ட தான் இதை கேட்கணும், நல்லா படிச்சவங்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட கேட்கலாம்? நான் சொல்ற படிச்சவங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து நல்லா படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேதத்தை பற்றிய அறிவுலாம் இருக்காது. நம்முடைய ஆண்டவரே தெளிவா சொல்லியிருக்காரு, படிக்கலாமா? மத்தேயு 11:25 மத்தேயு 11:25 அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. பாத்தீங்களா, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இதை என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு, புரிஞ்சுங்களா? அப்ப அது குறித்து கூட இன்னும் அதிகமான உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நல்லா படிச்சவங்கிட்ட தான் இதுக்கான பதில் இருக்கும். யார் நல்லா படித்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் யார் நல்லா படித்தவங்க. வசனம் படிக்கலாமா? படிக்கலாமா? அப்போஸ்தலர் 22:3 அப்போஸ்தலர் 22:3 நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாருக்கும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாத்தீங்களா, கமாலியல் பாதத்தருகே படிச்சு நல்லா வளர்ந்து வேத பிரமாணத்துல திட்டமாய் போதிக்கப்பட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து படிப்பினைகளை பெற்றவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். நல்லா படித்தவர்ன்றது தெளிவாயிருச்சு நம்ம கிட்ட இல்லையா. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார், யார் மூலமா பெற்றுக்கொண்டார் அப்படின்ற அடுத்த பாயிண்ட்ல உள்ள போகும். அப்படின்னா மற்றவங்க நல்லா படிக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நமக்கு வேதத்துல சில விஷயங்களை நம்புறதுக்கு ஆண்டவர் அநேக ஆண்டோட பிள்ளைகளை ஏற்படுத்தி இந்த வேதத்தை எழுதி கொடுத்துருக்கார். அதன் அடிப்படையில் முதல்ல யாரை பார்த்துருக்கோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்துருக்கோம் சரிங்களா. அப்படி பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை யார் அப்போஸ்தலனாக செலக்ட் பண்ணது? முதல்ல நம்ம கேள்வி கேட்கலாம், கேள்வி என்றால் எதிர்த்து அல்ல, ஆண்டவரே உம்முடைய உண்மைகள் புரிவதற்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஆண்டவர்னு சொல்லி கேட்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலை யார் அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்தார் படிக்கலாமா? கலாத்தியர் 1:1 கலாத்தியர் 1:1 மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். பாத்தீங்களா, பவுல் தெளிவா பதில் சொல்றார், நான் வந்து வேத பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், என்னை யார் தேர்ந்தெடுத்ததுன்னு நீங்க கேட்டீங்க,
இந்த வேதத்தை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பதில் சொல்லியிருக்கார். மனுஷனாயும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, பிதாவாகிய தேவன், அப்புறமா அவர் மரித்தோழ்ந்து எழுப்பின குமாரனாகிய கிறிஸ்து, அவங்க தான் என்னை அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்தாங்களே தவிர எந்த மனுஷனும் கிடையாதுன்றதை உங்களோட முதல் நம்பிக்கையை பவுல் பற்றி நம்மகிட்ட கொடுத்துட்டார் சரிங்களா. அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவ்வளோ அறிவுகள் ஞானங்களை யார் கொடுத்தா படிக்கலாமா? உதாரண வாசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பாத்தீங்களா, நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அவரை யார் தேர்ந்தெடுத்தாரோ அவர் தான் இவ்வளோ அறிவுகளை ஞானங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம இதெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போய் கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ள கடவுளா தேவனான்னு கேட்க போகிறோம், அல்லது தேவனுடைய வல்லமையான்னு கேட்க போகிறோம். அதனாலதான் சரியான ஒரு தேர்ந்தெடுத்துல என்ன பண்றோம்னா நாம உள்ள போறோம். சரியான ஒரு தேர்ந்தெடுத்துல கண்டுபிடிச்சு உள்ள போகிறன்றத நீங்க மறந்துடலாம்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் என்ன பண்ணனா கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12:2 படிங்க. 2 கொரிந்தியர் 12:2 கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவே அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3வது மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்டால் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, மனுஷனால பேசப்படாததும் வாக்கு கிட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களில் அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பாத்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எந்த மனுஷருக்கும் தெரியாத அநேக உண்மைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் டைரக்டாக பெற்றுக்கொண்டார். அந்த ஆழங்களை சொல்லி காமிச்சிருக்கார். அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 11:6 பாத்தீங்களா. அப்படின்னா இவ்வளவு ஞானங்கள் அறிவுகள் அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருக்குன்றத சொல்லி காமிச்சிருக்கார். அப்படின்னா விசேஷ விதமாக ஆண்டவரனை தேர்ந்தெடுத்து என்னை வந்து பிரசங்கியாக ஏற்படுத்தினார். யாரை குறித்து பிரசங்கம் பண்றதுக்காக படிக்கலாமா? கலாத்தியர் 1:16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. பாத்தீங்களா, தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்குள்ளாக சுவிசேஷமாக அறிவிக்கும்படி என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா தேர்ந்தெடுப்பை குறித்து படித்தோம், அவருடைய நாலேஜ் குறித்து நம்ம படித்தோம், அவருடைய வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வேத பிரமாணங்களை சிட்டாக வளர்க்கப்பட்டான்றதை குறித்து நம்ம படித்தோம் இல்லையா. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமை இதுதான். அப்போ என்ன பண்ணலாம்னா அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போய் சில கேள்விகள் என்ன பண்ணலாம்னா முன் வைக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன வைக்க போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் தேவனா, ஆள் தத்துவம் உள்ள கடவுளா, அல்லது ஆண்டவருடைய வல்லமையா அப்படின்னு கேள்வி சரிங்களா. ரொம்ப முக்கியமான கேள்வி. அநேகருடைய விசுவாசங்கள் இந்த அஸ்திபாரத்து மேல தான் நிற்குது. அதனால நல்ல தெளிவாக என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களில் கோபமாக உருவாகக்கூடிய வெறுப்பாக உருவாகக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேதத்தில் பதில் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக என்னதான் இருக்குது பைபிளில் அப்படின்னு செவி கொடுத்து என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். காரணம் சரி பார்த்தீங்கன்னா பாருங்க, யாக்கோபு 1:19 யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பாத்தீங்களா, இந்த பாடம் கேட்கும் போது கட்டாயமா உங்களுக்கு கோபம் வரலாம், கோபப்படுத்து கொஞ்சம் டிலே பண்ணுங்க, முதல்ல கேளுங்க அப்படின்றார். அப்ப ஆண்டவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க தைரியமா பின்பற்றுங்க. காரணம் என்னன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்ம யாரும் பதற போறதில்ல. எந்த ஒரு தவறான உபதேசமும் உள்ள வந்து என்ன பாதிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி உங்களையும் பாதிக்க முடியாது. காரணம் என்ன, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல உறுதியா இருக்கீங்கல்ல. அப்ப தைரியமா கேளுங்க, வேதத்துக்குள்ள என்ன இருக்குது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், நாங்கள் நல்ல அநேக வசனங்கள் உங்களுக்கு பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுடைய பேக்ரவுண்டு இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா எங்ககிட்ட சில கேள்விகளை இந்த சகோதரர் முன்னாடி வச்சிருக்கார், அதுக்கான பதில் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் கேளுங்க, ஆண்டவனுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்போ முதல்ல ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறோம்,
ஒரு குடும்பம் ஒன்று இருக்குன்னா அந்த குடும்பத்தில் சில ஆர்டர் இருக்கும்ல, என்ன ஆர்டர், அப்பா அம்மா பிள்ளைகள், இதுதான ஆர்டர். இது உலகத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போஸ் நாங்கள் இப்போவுலே. அதே மாதிரி விசுவாச குடும்பத்தில் எதுவும் ஆர்டர் இருக்குதா அப்போஸ் நாங்கள் இப்போவுலே, இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு என்ன பண்ணாருன்னா, கவலைப்படாதீங்க, விசுவாச குடும்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11:3 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா, நீங்கள் எதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொல்லி பவுல் சொல்றாருனா, ஒவ்வொரு ஸ்திரீ இருக்காங்க இல்லையா, ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானிக்கலாமா, படிங்க. 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா, கிளியர் எவிடன்ஸ் கொடுத்தார். இதுதான் விசுவாச குடும்பத்தினுடைய ஒரு ஆர்டர்ன்றத இங்க சொல்லி காமிச்சார். அப்போ இந்த இடத்துல நம்ம எதையுமே மாத்த முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டரை ஸ்திரீ புருஷன் கிறிஸ்து தேவன் அப்படின்னா, கிறிஸ்துக்கே ஒரு தலை யாருன்னா தேவன் இருக்கார், புரிஞ்சுங்களா? அப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல 4 முக்கியமான தலைகள் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு, ஸ்திரீ புருஷன் கிறிஸ்து தேவன். அப்படின்னா ஏதோ ஒரு தலை இந்த இடையில மிஸ்ஸிங்கா இருக்குது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. நாம எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி பெரிய லெவலில் வந்து நமக்காக அறிவில் கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அறிவுக்குள்ள போகும்போது அவர் தெளிப்படுத்துவார். காரணம்னா, வேதத்தினுடைய அடிப்படையே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவர் சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? 5:39 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், கிளியரா சொன்னார். அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 4 முக்கியமான ஒரு தலைகள் மாதிரி இங்க பேசப்பட்டிருக்கும் போது, இது விசுவாச குடும்பத்துடைய ஆர்டரா இருக்கும் போது, அந்த ஆர்டர்ல ஒரு தலை மிஸ்ஸிங். எந்த தலை? ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை அங்க இல்ல, மிஸ்ஸிங். அப்ப நம்ம யாரும் கோபப்பட வேண்டாம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய ஞானம் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு வந்தவர் உள்ளவர். வர எப்படியுமே வரல, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உள்ள வந்தவர் சொல்றார். இல்ல, ஒரு வேலை வந்து வேற எங்கேயாவது இருக்கலாமே, தல நீங்க சொல்லலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆண்டவர், பரவாயில்ல, நீங்க வந்து தேடி பாருங்க. பவுல்கிட்ட போய் கேளுங்கன்ற, பவுல்கிட்ட கேட்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுலே, ஒரு வேலை பரலோகத்துல தலை இருக்கலாமே, என்ன பண்ணலாம், பரலோகத்தில் ஆவியான தலை இருக்கலாமே அப்படின்னு கேட்டால், பரவாயில்ல, நம்ம பரலோகத்துக்கு போய் பார்க்கலான்றார் பவுல். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 8:5-7 1 கொரிந்தியர் 8:5-7 வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும். பாத்தீங்களா, என்ன எழுதி காமிச்சாரு, வானத்திலையும் பூமியிலையும் அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் இருக்கிறாங்க, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பாத்தீங்களா, அறிமுகம் பாருங்க, இன்ட்ரடக்ஷன் பாருங்க, பிதாவாகிய ஒரு தேவன் இருக்கிறார், அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், நம்மளே உள்ள கொண்டு வந்துட்டார், நாமும் இருக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிமுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார், அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, எல்லார்கிட்டையும் இல்லாத அறிவு தான் பவுல் வெளிப்படுத்தி காமிச்சார். ஆகிலும் இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்ல, உங்க மைண்ட் சிந்தனைகள் டிராவல் பண்ணும், என்ன பண்ணும், அப்ப ஆவியான பைபிள் இருக்குதே, இருக்கட்டும், அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். எல்லாத்துக்கும் என்ன அர்த்தங்கள், என்ன உண்மைகள், எப்படி ஆண்டு வச்சிருக்காங்க, எல்லாம் டீட்டெயிலாக கவனிக்கலாம். அதனால இந்த பாகத்தை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நீங்க கவலையப்பட வேண்டாம், நீங்க வந்து கேட்டு வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி விரும்புறாரோ அதன் அடிப்படையில் நீங்க வாழ்ந்துக்கலாம், சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்குமே, எந்த கட்டாயம் கிடையாது. பட் உண்மையை தெரிஞ்சுக்கணும், 8000 ஜென்மங்கள் ஆனாலும் காலங்கள் ஆனாலும் ஆண்டவருடைய சத்தியங்கள் உண்மைகள் மாறப்போறதே கிடையாது. காரணம் என்ன, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 படிங்க. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாத இருக்கிறதுனால அவருடைய சத்தியங்களும் என்னைக்கும் மாறாது. படிக்கலாமா? ரோமர் 3:3 ரோமர் 3:3 சில
பார்த்தீங்களா, சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்காது. அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய உண்மைகள் என்றைக்குமே மாறாது. அவ்வளோ பெரிய உண்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்துக்குள்ளே வச்சுருக்காரு. வேதத்தினுடைய எல்லா அடிப்படையும் எந்தெந்த மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா எல்லாத்தையுமே கவனிக்க முடியும். அந்தளவுக்கு அவனுடைய ஞானங்கள் வேதத்துக்கு அடக்கி இருக்குது, அடக்கி வச்சிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ் நாங்கள் பவுல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் குடும்பத்தினுடைய ஆர்டரில் தலை பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரலோகத்தில் போய் செக் பண்ணோம், அங்கேயும் இல்லை. பரலோகத்தில் அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க, அநேகர் தேவல் இருக்கிறாங்க, பிதாவாகிய தேவன் இருக்கார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார், இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். எல்லாரை பத்தியும் அறிமுகம் கொடுத்தவர் யாரை பத்தி சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஆள் தத்துவம் உள்ள ஒரு கடவுளை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ இன்னைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவி அல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவி இருக்குது, அதான் உண்மை. அது வேதத்துல நம்முடைய ஆண்டவர் திட்டமாக தீர்க்கமாக உறுதியாக எழுதி கொடுத்திருக்கார் பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்லி. ஆனா என்ன ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம்னா, ஆவியானவர்ன்ற ஆள் தத்துவம் உள்ள ஒரு கடவுள் தேவன் இருக்காருதான் கேள்வி. பரிசுத்தாவை குறித்து அடுத்த பாகத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து படிக்கலாம், கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. மைண்ட்ல வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஆவியை குறித்து பரிசுத்தாவை குறித்து அடுத்த பாகத்துல கவனிக்க போறோம். இன்றைக்கு ஆவியானவர்ன்ற கடவுள் தேவன் இருக்காருதான் கேள்வி. அப்படின்னா குடும்பத்தினுடைய ஆர்டரில் எங்கேயுமே கிடையாதுன்றதை பவுல் சொல்லிட்டார், புரிஞ்சுங்களா. அப்போ அப்போஸ் நாங்கள் பவுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் போய் அநேக சபைகளை ஸ்தாபித்து உபதேசங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். வந்த உடனே அந்த உபதேசங்களில் சாத்தான அவனுடைய வஞ்சகத்தின் மூலமாக கெடுத்துட்டான். கெடுத்த உடனே அப்போஸ் நாங்கள் இப்போ அருமையான ஒரு கேள்வியை கொண்டு முன்னாடி வைக்கிறார். ஒரு வசனம் படிக்கலாமா, கலாத்தியர் 3:3. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இதை குறித்து நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம உள்ள நிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கு இல்லையா, சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆசைகள் இருக்கு இல்லையா, அந்த பக்தி வைராகியம் இருக்கு இல்லையா, இது எல்லாருமே உணர்வின் அடிப்படையில் இருக்கு இல்லையா. இந்த உணர்வு நம்முடைய இயற்கையாகவே மாற்றக்கூடிய ஏதோ ஒரு பற்றுதலின் மூலமாக, ஏதோ உலகத்தின் அறிவின் மூலமாக, பாரம்பரியத்தின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, சபைகளின் மூலமாக இந்த உணர்வுகள் பெருகக்கூடாது. உணர்வு அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த உணர்வு எதன் அடிப்படையில் இருக்கணும். சங்கீதம் 119:130. பாத்தீங்களா, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில தான் உணர்வு நம்மகிட்ட வரணுமே தவிர நமக்குள்ள ஏதோ ஒரு மெய் செலுத்தக்கூடிய அந்த உணர்வுலாம் வரக்கூடாது. அப்ப சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். காரணம் என்னன்னா நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கார் நமக்கு ஆண்டவர். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். ஆவியை கொடுத்திருக்கார், ஆவியானவர் கிடையாது இந்த இடத்துல வசனம் எழுதும் போது, புரிஞ்சுங்களா. அப்போ தெளிவான ஆண்டவுடைய ஆவியின் மூலமாக என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள இறங்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி ஆண்டவுடைய சத்தியங்கள் எழுதினது தான், அதை மாற்றவே முடியாது, புரிஞ்சுங்களா. காரணம் என்ன, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சின்ன உறுப்புடைய அழிஞ்சு போகணும் சொன்னார் இல்லையா, அது உதாரணமான வசனம். அந்த மாதிரி ஆண்டவுடைய எந்த வார்த்தையும் அழிய போறது இல்லை, யார் விரும்பினாலும் விரும்பாட்டியும், யார் நம்பினாலும் நம்பாட்டியும் இல்லையா. அப்படின்னா இந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவது எங்களுடைய கடமை, சுவிசேஷ அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி பவுல் சொல்லி இல்லையா. 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பாத்தீங்களா, அது என் மேல் விழுந்த கடமை, அது நம்மேல் எங்கள் மேல் விழுந்த கடமை. கடமையை மாத்திரம் என்ன பண்ணலாம்னா நம்ம செய்யலாம்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா அடுத்த ஒரு ஆழமான பகுதிக்குள்ள காலை வைக்க போறோம் கொண்டு போய் பண்ணாமல்.
அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய தகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட போய் குடும்பத்தினுடைய விஷயத்தை கேட்கும்போது அவர் தெளிவுபடுத்தினார். இடையில வந்து இந்த ஞானங்கள் அறிவுகளை குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம், ஒரு சில வசங்கள் மட்டும் படித்தோம் இல்லையா. இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப்பு ஆழத்துக்குள்ளே காலை வைக்க போகிறோம். இப்போ வைக்கலாமா? தைரியமாக வைக்கலாம், கவலைப்படாதீங்க. நம்மளை நம்முடைய அன்றைய இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கார். கட்டாயம் நம்ம என்ன பண்ணுவார்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை ஜெயிக்க வச்சிருவார். சரிங்களா? ஆழமான பகுதிக்குள்ளே கடந்து போகலான்னு சொல்லி பார்க்குறோம், போயிடலாமா? ஓகே. அப்படின்னா இந்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு கடவுளாக தோன்றுகிறது அல்லவா இருக்குல்ல. அப்படின்னா தேவனுக்குரிய கடவுளுக்குரிய தன்மைகள், விசேஷமான விஷயங்கள் இருக்குல்ல அவங்ககிட்ட, அது எல்லாமே ஆவியானவருக்கு சம்பந்தப்படுத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வந்து முன்னாடி வச்சிருக்கோம் பைபிள் இருந்து எடுத்து இல்லையா. அந்த கேள்விக்கான பதிலுக்குள்ள மெதுவா கடந்து போவாங்க, ஏன்னா ஆழத்துல இறங்க போறேன் இப்ப நாம இல்லையா. அதுக்குள்ள போயிடலாமா? போலாம். அப்படின்னா முதல் கேள்வி, நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னா, இந்த மனுக்களம் என்ன இழந்து போயிட்டாங்க, நித்திய ஜீவனை இழந்து போயாச்சு. அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா ரெண்டு பேரை நம்ம தெரிஞ்சுக்கணுமா, மூணு பேரை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா அவரே சொல்லிட்டு போன பதில படிக்கலாம். படிக்கலாமா? யோவான் 17 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன், அவர் கிளியரா சொன்னார், அவர்கிட்ட தான் தேவன் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கார். பர்ஃபெக்ட் ஆவி அவர்கிட்ட இருக்குது. அவர் கிளியரா சொல்லி கொடுத்தார் நம்ம கிட்ட, என்ன சொன்னாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இவரை யாரையுமே அறிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அந்த வசனம் சீல் பண்ணியாச்சு அந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அப்படின்னா நாம் இந்த வசனத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நமக்கு நித்திய ஜீவன் வேணும்னா யார் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும், பிதாவாகிய தேவன் அவர் அனுப்பின குமாரன், நடுவில் யார் இங்கு கிடையாது, ஆவியானவன் சொல்லக்கூடிய ஆள் தத்துவம் உள்ள மூன்றாவது தேவன் இல்லையே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் வைக்க போறோம், இந்த ஆழமான பகுதிக்குள்ள ஒரு ஸ்டெப் உள்ள வைக்க போறோம். என்ன வைக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடவுளுக்குரிய சில தன்மைகள் இருக்கணும்ல, இதுதான் கடவுளுக்குரிய ஒரு தன்மைகள், அதாவது தேவனுக்குரிய தன்மைகள். இந்த தன்மைகள் இருந்தாதான் நாம நம்பவே முடியும். அப்ப இந்த தன்மைகள் முதல்ல யாருக்கிட்ட இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லு சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியான்ற ஒரு கடவுளே கிடையாது முதல்ல. ஏன்னா அவங்கள நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றது ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அப்படின்னா அவங்க மேல விசுவாசம் வைக்கலாமா? அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், யார் மேல விசுவாசம் வைக்கணும். படிக்கலாமா? யோவான் 14 அதிகாரம் 1 வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வலிமை, வல்லமை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அவர் வல்லமையில வார்த்தையை பேசிட்டு இருக்கா நல்லா தெரியும். அப்படி பண்ணும்போது நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தெளிவா சொல்றாரு, இவ்வளவு நாள் உலகத்துக்குள்ள ஆவியானவர் ஆள் சத்தம் உள்ள கடவுளாக தான் சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு, ஆனா இன்னைக்கு உண்மைகள் வெளிவரும் போது கட்டாயமாக இருதயங்கள் கலங்கும். அப்படி கலங்கும் போது அவர் சொல்றாரு, வசனம் படிங்க, முத்திரை போட்டார். சில பேருக்கு இதெல்லாம் கேட்கும் போது சந்தேகங்கள் பெருகிட்டே போகும். நியாயமான விஷயங்கள் தான், நியாயமான உணர்வுகள் தான். பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கும் போது கட்டாயமா அதுக்கான பதில் என்ன பண்ணுவாருன்னு ஆண்டவர் கொடுப்பார். பொறுமையா இருக்காங்க என்ன அர்த்தம்னா, பதில் வேணுன்றவங்க பொறுமையா இருப்பாங்க, வேணான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. அப்படின்னா முன்னாடி பின்னாடி வசனங்களை படிச்சு பார்க்கணும். ஆவியானவர் கடவுளத்துக்காக அநேக வசனங்கள் இருக்குன்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம், எல்லாமே படிக்கலாம். ஆதியாமத்திலிருந்து 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே ஆவியானவர் பத்தி பேசப்பட்டிருக்குது. நம்ம அதையும் படிக்க போறோம், கவலைப்பட வேண்டாம்.
அங்கிருந்து வெளிப்படுத்தல வச்சிருக்கு, தெளிவா படிக்கலாம். ஆனா கடவுளுக்குரிய தன்மைகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது உள்ள. அதை படிக்கும் போதா ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். ரெண்டு முக்கியமான வசனங்களை காமிச்சு, ஒன்னு யோவான் 17:3, இன்னொன்னு யோவான் 14:1. யோவான் சுவிசேஷம் ஃபுல்லா படிச்சீங்கன்னாவே அநேக விஷயங்கள் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் தெளிவுபடுத்தி 100% கிறிஸ்துவாக மாறக்கூடிய வாய்ப்புக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவார் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமின்றி நம்மளை வாழ வச்சிருவார். சரிங்களா, பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி அநேக உண்மைகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது ரெடியா இருக்கார். ஆனால் நம்ம இருதயம் தாங்குமா? பாருங்க, யோவான்ல 16:12. யோவான் 16:12, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பாத்தீங்களா, இன்னும் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியிருக்குது, அவைகளை நீங்க இப்பொழுது நீங்க தாங்க மாட்டீர்கள். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய காரியங்களோட தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்போ ஆண்டவுடைய பிள்ளைகள் ஆண்டவுடைய வல்லமையின் மூலமாக கட்டாயமாக உண்மை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலத்தில் தெரிஞ்சுப்பாங்கன்றதா ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள். அதில் இப்போ ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கோம், இன்னும் அநேக விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. எதுக்கு ஆவியானவர் ஆள் தத்துவமுள்ள கடவுளா அப்படின்னு ஆளுங்களுக்குள்ள நம்ம இறங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம், கடவுளுக்குரிய தேவனுக்குரிய தன்மைகள் அந்த இடத்துல உள்ளே கொண்டு வரும்போது அங்க யாரை கொண்டு வரல, பரிசுத்த ஆவியானவரை உள்ள கொண்டு வரல. இந்த மாதிரி இன்னும் அநேக உண்மைகள் வெளிவர இருக்குது. என்ன பண்ணலாம், அடுத்த காணொளி வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நீங்க பொறுமையா இருங்க, விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து நீங்க கேளுங்க. காரணம் என்ன, ஆண்டவருடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படி சொல்லிட்டார் இல்லையா. அப்ப தொடர்ந்து இந்த காணொலி நீங்க பாருங்க. அடுத்த ஒரு காணொலியில் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள இறங்கி அந்த ஆழ்த்தத்தமிழ கடவுள் இருக்காரா இல்லையானதை உறுதிப்படுத்திடலாம். இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பதில்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனா வசனத்துல இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறதுனால இந்த ஹாஃப் அன் அவர் காணொலி போதும். அடுத்த காணொலி நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா அநேக வசனங்களை தேடி வைங்க, கொடுத்த வசனங்களையும் நிதானங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்திய வேத பாடத்தில் வினைத்திய நம்முடைய சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த சத்தியத்தோடு இணைந்திருக்க தேவன் தாமே கிருபை செய்வராக. நாம் ஒரு பிரேயர் பண்ணி இந்த ஒரு கூடுகையை நாம் முடிக்கலாம். இந்த ஒரு கூடுகைக்கு முடிவாக நம்முடைய சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜெபத்தில் வினைத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மொருவருக்கே சதா காலமும் துதிக்கான மகிமை எடுக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்நாட்களே தகப்பனே, கிருபையாக எங்களுக்கு இந்த ஒரு நாளை காண செய்து தேவரீர் உடைய சத்தியங்களை கேட்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேவரீர் இந்த ஒரு நேரத்திலும் தகப்பனே உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவரீர் இப்பொழுதும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உடைய மற்றெல்லா கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஒரு நாளிலும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தான காரியங்களை தகப்பனே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் தகப்பனே சத்தியங்களை தகப்பி நாங்கள் இன்னும் ஆர்வமாக கேட்கவும் ஏற்ற ஞானத்தையும் வாஞ்சியும் கொடுத்து தேவன் தாமே எங்கள் செய்கைகளில் கிறிஸ்துக்களாக வழிநடத்தப்பட எங்களை பரிசுத்தாவையும் கொண்டு எங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி முடிகிறோம். தகப்பனே மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களும் தேவையை அறிந்திருக்கிறேன் தகப்பனே. வரக்கூடிய நாட்களிலும் தகப்பனே கிறிஸ்துவைப் போல தகப்பனே நாங்கள் அவருடைய அடிச்சலுக்கு பின்பு நடக்க தேவன் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த ஒரு கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரை கூட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கருத்துக்களாக ஒப்புக்கொள்கிறோம். நீரை பொருட்படுத்த வளர்ந்து கொள்ளுங்க. இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை எங்க கர்த்தரும் அச்சரும் மீப்பெருமாறு அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன்.